வணக்கம் நண்பர்களே, இன்று மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பானது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், தமிழக அரசு வழங்கக்கூடிய மாதம் ரூபாய் 2000 என்ற திட்டத்தை பற்றி தான். இந்த திட்டத்தில் நாம் எவ்வாறு இணைவது, இந்த திட்டத்தில் நமது பெயர் இருக்கா, நமக்கு அந்த ரூபாய் 2000 கிடைக்குமா என்ற பல்வேறு சந்தேகங்களுடன் மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பானது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பரபரப்பை தீர்ப்பதற்கும் அதனை குறித்து முழுமையான விளக்கங்களை அளிப்பதற்காகவும் தான் இந்த வீடியோவானது தயார் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதன் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் செய்து எமது வீடியோக்களை இலவசமாக உங்கள் நோட்டிபிகேஷனில் பெறுங்கள். நண்பர்களே, சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த பிப்ரவரி 12 ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். அந்த திட்டமானது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நலனுக்காக அவர்களுடைய வங்கி கணக்கில் மாதம் ரூபாய் 2000 செலுத்தப்படும் என்கிற திட்டத்தை தான் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின்படி ரூபாய் 1200 செலவு செய்யப்படும் என்றும், இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 60 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும்ங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம்னா, தமிழகத்தில் கஜா புயலின் பாதிப்பானது மிக அதிகமாக இருந்தது என்றும், மற்றும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு விதமான வறட்சிகள் காணப்பட்டதுனால மக்களிடையே பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு இந்த திட்டமானது செயல்படுத்தப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கான விண்ணப்ப படிவங்களை கிராமங்கள், நகராட்சி, மாநகராட்சி போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய பணியாளர்களை கொண்டு விண்ணப்பிச்சுக்கிட்டு வராங்க, கொடுத்துட்டு வராங்க. அதனால மக்கள் மத்தியில் பல்வேறு சந்தேகங்கள் ஏற்படுகிறது. இந்த திட்டத்தில் நம்மளுக்கு பணம் கிடைக்குமா, வறுமை கோடு என்று சொல்கிறாங்களே, அந்த வறுமை கோட்டில் நம்ம இருக்கிறோமா, வறுமை கோட்டிற்கு மேலே இருக்கிறோமா கீழே இருக்கிறோமா என்ற பல்வேறு சந்தேகங்களானது நிலவுகிறது. இந்த சந்தேகங்களை போக்குகின்ற வழியில் கடந்த கால நிகழ்வுகளை பார்த்தோம்னா, தமிழக அரசானது பொங்கலை ஒட்டி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அந்த அறிவிப்பில் பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று சொல்லி அனைவருக்கும் அது கொடுக்கப்படும் என்று அறிவிச்சாங்க. அதன்படி கொடுத்துட்டு இருக்கையில் ஒரு 2 நீதிமன்றமானது தலையிட்டு நீதிமன்றத்தில் வழக்குகள் சென்றதுனால நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த தொகையானது வழங்கணும் என்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. அப்பொழுது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவங்க யாரு, யாருக்கெல்லாம் அந்த பணம் கொடுத்தாங்க என்று பார்த்தோம்னா, ஏற்கனவே தமிழக அரசு வழங்கியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் கார்டில் அதற்கான தகுதியை நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க. வறுமை கோட்டிற்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க, மேலே இருக்கிறாங்க கீழே இருக்கிறாங்க என்கிற தகுதியை அந்த ஸ்மார்ட் கார்டில் நிர்ணயிச்சிருக்கனால அந்த ஸ்மார்ட் கார்டை வச்சு தான் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாங்க. பொதுவாக தமிழக அரசு அந்த ஸ்மார்ட் கார்டை 5 பிரிச்சிருக்கிறாங்க. 1 PHH ரைஸ் என்று உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் இருக்கான்னு பாருங்கள். அந்த ஸ்மார்ட் கார்டு கீழ்ப்பகுதியில் கொடுத்துருப்பாங்க. இது எதில் குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, இந்த கார்டு உள்ளவங்க அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற அனைத்து பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்கிறது தான். அடுத்தபடியாக PHAA என்று குறிப்பிட்டிருக்கோம். இந்த கார்டு உள்ளவர்கள் 35 அரிசியானது வழங்கப்படும், மற்றும் அனைத்து பொருட்களும் இணைந்து வழங்கப்படும் என்கிறது தான் இந்த கார்டுக்கான தகுதிகள். அதற்கு அடுத்தபடியாக NPHH அல்லது NPHHC என்று ஒரு கார்டானது இருக்கிறது. அதில் அரிசி மற்றும் ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் பெறுவதற்கு தகுதியுடைய விண்ணப்பதாரர்களாக அதை அறிவித்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக NPHHS என்கிற கார்டை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் சர்க்கரை மட்டும் வாங்கக்கூடியவர்களுக்கு அந்த கார்டு பயன்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக NPHHNC என்று ஒரு கார்டானது காணப்படுகிறது. அந்த கார்டு உள்ளவங்க எந்த பொருளும் வழங்க மாட்டாது, அவங்க தன்னுடைய முகவரிக்காக அந்த கார்டை பயன்படுத்திக்கலாம். ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய எந்த பொருளையுமே
வாங்க முடியாதுங்கிறது தான் இந்த ஸ்மார்ட் கார்டினுடைய வகைப்பாடு. இந்த ஐந்து வகையாகத்தான் ஸ்மார்ட் கார்டை பிரிக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய பிஹச்கச் ரைஸ், பிஹச்கச் ஏ, என்பிஹச்கச் போன்ற இந்த மூன்று குறியீடுகளும் உள்ள கார்டுகள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் என அறிவித்து அதற்கான தொகையான ரூபாய் 1000 பொங்கல் பரிசாக தமிழக அரசானது வழங்கினாங்க. இந்த குறியீடுகளை யார் நிர்ணயம் செய்கிறார் என்று பார்த்தோம்னா, TNPDS என்று அழைக்கக்கூடிய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய அதிகாரிகள் தான் இந்த குறியீடை நிர்ணயம் செய்கிறாங்க. அவங்க எப்படி நிர்ணயம் செய்கிறாங்கன்னா, ஏற்கனவே இந்த ஸ்மார்ட் கார்டுக்காக கணக்கெடுக்க வரும்பொழுது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சம்பளத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த குறியீடை நிர்ணயம் செய்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு நன்றாக புரிஞ்சிருக்கும் யார் வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்கள், யார் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் என்ற முறையானது தெரிஞ்சிருக்கிறோம். அதாவது தங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் பிஹச்கச் ரைஸ், பிஹச்கச் ஏஏ, என்பிஹச்கச் என்ற குறியீடு உள்ளவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் என்றும், என்பிஹச்கச் எஸ், என்பிஹச்கச் என்சி என்ற குறியீடு உள்ளவர்கள் வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்கள் என்றும் பிரிக்கப்பட்டு இந்த பொங்கல் பரிசானது வழங்கப்பட்டது. அதே முறையை தான் இதுப்பவும் பின்பற்றுவாங்க என்கிற தகவலானது பரவிக்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இந்த திட்டத்திற்கும் வழக்குகள் போடப்பட்டு இருக்கிறது. அந்த வழக்கானது பிப்ரவரி 14 கவனத்திற்கு வருகிறது. அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக அரசானது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தான் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க. எனவே இந்த திட்டத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும். தடை செய்யணுங்கிறத விட தமிழக அரசு வழங்கக்கூடிய இந்த திட்டத்தினுடைய குடும்பங்களின் எண்ணிக்கை 60 லட்சம் என்று சொல்கிறார்கள். ஆனால் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் என்று பார்த்தோம்னா, அந்தியோதியா அன்ன யோஜனா என்று அழைக்கக்கூடிய திட்டத்தின் கீழ் தங்களுடைய ரேஷன் கார்டை புதுப்பித்திருக்கக்கூடியவர்கள், அதாவது 35 கிலோ அரிசி வாங்கக்கூடியவங்க பிஹச்கச் என்ற குறியீடு உள்ளவர்கள் தான் இதற்கான தகுதியுடையவர்கள். கிட்டத்தட்ட 15 லட்சம் குடும்பங்கள் இதில் இருக்குது. இந்த குடும்பங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டமானது சென்றடைய வேண்டும் என்று நீதிமன்றத்தினுடைய வழக்குகளானது தொடுக்கப்பட்டு பிப்ரவரி 14 அந்த வழக்குகள் வரப்போகுது. எனவே நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் தான் இத்திட்டமானது செயல்படுத்தப்படும். யாரெல்லாம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் என்ற தீர்ப்பினை நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய சூழ்நிலையானது இங்கே காணப்படுகிறது. யாரெல்லாம் இத்திட்டத்திற்கு தகுதியானவர்கள் என்ற வரைமுறையை நீதிமன்றம்தான் இறுதியாக முடிவு செய்யக்கூடிய சூழ்நிலையானது காணப்படுகிறது. எனவே நீதிமன்ற தீர்ப்பினை பொறுத்து தான் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படுவார்கள் என்ற சூழல் காணப்படுகிறது. இருந்தாலும் ஏற்கனவே கூறியது போல் அந்த வறுமை கோட்டிற்கு தற்போது அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் இந்த திட்டத்திற்கான விண்ணப்பத்தினை வழங்கலாம். இது போன்ற தகவலுக்கு உடனடியாக எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எமது சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.